மாட்டி அழகு பார்த்தாங்க மரி குழந்தை வளத்தாங்க மரி குழந்தை வளத்தாங்க பால் பாறை தேயிலை போல் வனப்புடனே வளத்தாங்க திருமலையே பரமன்னு போனாங்க வசப்படி திருமலையே தரிசு நலமாரி தரிசு நலமாரி தன்னந்தனி மரமாரி செல்லா காசானேன் செதுமட நீரானேன் செல்லா காசானேன் சேத்துமட நீரானேன் பூச வச்ச அப்பனும் கேட்கவில்லை உப்பனும் கேட்கவில்லை அம்மா எங்கோர கேட்க அவியலுக்கு நேரம் இல்லை கொட்டினது கண்ணீர் கோயம்புத்தூர் தண்ணீர் சிந்துனது கண்ணீர் சிறுவாணி தண்ணீர் ஒன்னா பறந்து விட்டா பொழுதுக்கும் கண்ணீர் அந்த பொள்ளாச்சியாளி யாரு அணை அழும்புது போய்ப்பாரு கண்ணே நான் சென்னையில கடமைக்கு வாழ வந்தேன் குனி வச்ச கிளியாட்டம் குரு குருன்னு பேசி வந்தேன் இதுதான் என்ற கதை இரக்கோல தூங்கவில இதுதான் என்ற கதை இரக்கோல தூங்கவில இதுதான் என்ற கதை இரக்கோல தூங்கவில பூனா இவ்வளவு நல்லா பாடுவியா நீ பக்கத்தை பாரு ஏய் சஹானா என்னாச்சு அக்கா ஏன் அழற ஏன் அழற சஹானா எங்க அம்மா பாடின பாட்டுக்கு நான் அழுதிருக்கேன் ஆனா இப்போ உங்க பாடின பாட்டு என்ன வழி அக்கா அழாத சஹானா அழாதரா அழாத சஹானா அக்கா அழாத பட்டாசு மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கிறவ இப்படி பூனைக்குட்டி மாதிரி பதவி கிடக்குற அம்மனுக்கு என்னாச்சு ஒண்ணும் இல்ல நீங்க பாடின பாட்டு மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கு அதான் அமைதி ஆயிட்டேன் சும்மா கேலி பண்ணாத சகானா வீட்டுல யாரும் இல்ல அதான் என்ற மனசுல இருந்ததெல்லாம் அப்படியே பாட்டா வெளிப்பட்டு இருக்கு அத போய் பெரிய விஷயமா பேசுறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு நீங்க பாடுற பாட்டோட வேல்யூ உங்களுக்கே தெரியல நாட்டுப்புற பாட்டுக்குள்ள இவ்வளவு பணி இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை பாட்டுல என்ன வழி இருக்கு சகானா மனசுக்குள்ள எவ்வளவோ இருக்கு
புரியுது ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த வயசுல உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க வேண்டாம் கை குழந்தையோட தனி மனசியா நின்னு அல்லாடுறாளேன்னு பரிதா போறியா தங்கறதுக்கும் சொந்த மருமகளா வச்சு தாங்கறதுக்கும் இப்படி ஒரு வீடு இருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு மனசு வாய்ச்சது பெரிய விஷயம் ஒன்னு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சந்தோஷத்துக்கு முடிவே கிடையாது அப்படி ஒரு போலியான முற்றுப்புள்ளிய நீங்க வச்சுக்காதீங்க சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரிக்கிறேன் அழணும்னு தோணுச்சுன்னா அழறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை சகானா நீ என்ற மலை सन्ोषमान परिपूर्ण पोन्ना ना उंगला पाकनु சரியா சரின்னு சொல்லுங்க சஹானா ஆமா ஏன் பேர் தான் ஏன் பேர் அப்படி உங்களுக்கு தெரியும் சஹானா நான் சூர்யா ஓ உங்க பேர் சூர்யாவா யாரை பார்க்கணும் ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற கேள்வி கேட்காம எப்படி சார் வீட்டுக்குள்ள அலோ பண்ண முடியும் இப்படி தான் சில பேர் சேல்ஸ் ரெப் அப்படினு சொல்லி வராங்க அட்ரஸ் கேக்குற மாதிரி கேக்குறாங்க அப்புறம் வீட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுகிட்டு பின்னாடி எகிரி குதிச்சு தேடிட்டு போயிடுறாங்க அதான் விசாரிக்கிறேன் பார்த்து விழுந்துட போறீங்க ஹூ ஆர் யூ விளையாடாத சஹானா நீங்களும் நானும் விளையாடத்துக்கு நீங்க என்ன என் அத்தை பையனா நான் சூர்யா ஜேகேபியோட சன் நீங்க கூட அன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்களே நான் ஆசை இறக்கி பாடி காட்டினேன் நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போனோம் நான் கூட உங்களை பைக்ல டிராப் பண்ணினேன் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா எத்தனை பேர் சார் இப்படி கலந்துருக்கீங்க மிஸ்டர் சூர்யா அதான் எங்க பேரு ஆமா நீங்க வேற யாரோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் சிலோன்ல இருந்து வந்திருக்கேன் இங்க சென்னையில எங்க பெரியப்பா ஃபேமிலியை தவிர எனக்கு வேற யாரும் தெரியாது ஐ அம் ரியலி சாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா எங்க பெரியப்பாவை கூப்பிடுறேன் அவர்கிட்ட பேசுங்க வேணாம் வேணாம் எதுக்கு அந்த ஆளு வந்து சாமி ஆடுறதுக்கா சாரிங்க அம்னி ஷே அடிச்சு நினைக்கிறேன் பயந்துட்டியா சும்மா உள்ள வா எதுக்கு உள்ள உட்கார வச்சு கேள்வி கேக்குறதுக்கா குடும்பமே பைத்தியக்கார குடும்பம் மாதிரி இருக்கு வா உள்ள வா வாயா பெரியமா
சூர்யா வந்திருக்கான் ரெண்டு காபி வா சூர்யா ஹலோ அத்தை அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க போய் உட்கார் சக்தி பெரியமா காபி கொடுப்பாங்க மேல எடுத்துட்டு வா வா சூர்யா எங்க பெரியபாக்கு கோவம் வந்தா இங்க உட்கார்ந்தா ஜிங்க ஜிங்க நாடுவார் உங்க குடும்பத்து கூட பல தடவை இங்க உட்கார்ந்து திட்டிருக்காரு நீ கூட கோவமா இருக்கேன்னு நினைக்கிற உட்கார் குறஞ்சிடு உட்காருப்பா இந்த ஒரு சின்ன gift கோவம் போயிடுச்சா நான் சொன்னேன்ல thank you நாளைக்கு மறுநாள் எனக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்கு வரியா வர முடியாது ஏ வராம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு நம்பர் 1 நீங்க ரெக்கார்டிங்ல பாடினதே திரும்ப திரும்ப பாடுவீங்க அது போர் நம்பர் 2 நான் நாளைக்கே சிலோன் கிளம்பறேன் சூர்யா காபி காபி ப்ளீஸ் थैंक यू அத்தை பெரியமா சக்தி எங்க கீழ இருக்கா ஓகே थैंक यू மறுபடியும் எப்ப வருவே நான் இங்க வரும்போது பெரியப்பா ஃபேமிலி மட்டும் தான் தெரியும் ஆனா இப்போ பெரிய சங்கீத வித்வான் ஜேகேபி மாமா இருக்காங்க குண்டு அத்தை பைரவி அத்தை இருக்காங்க தாடிக்கார மச்சான் நீ இருக்க இப்படி வட்டம் பெருசாயிட்டே போகுது அடிக்கடி இனிமே சஹனா இந்தியாக்கு வருவா நான் இங்க வந்ததுல எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு என்ன இசை மேல ஆர்வம் கூடி இருக்கு இங்க பூனா அண்ணி ரொம்ப நல்ல நாட்டுப்புற பாட்டு பாடுவாங்க நீ கூட பெரிய சினிமா சிங்கர் உங்க அப்பா கிளாசிக்கல் சிங்கர் நான் சங்கீத கத்துக்கணும் பேசாம நீ இங்கே இருந்தே மியூசிக் கத்துக்கலாம் மியூசிக் கத்துக்கிறதுக்காக நான் எங்க இருக்கணுமா லூஸ் மச்சான் எங்க அம்மா சிலோன்ல பெரிய சிங்கர் நெக்ஸ்ட் டைம் நான் வரப்ப பாரு இன்னிசை இளவரசி சஹானா அவர்களே வருக வருக அப்படியே போஸ்ட் ஒட்டிருக்கோம் ஏ நீ கூட ஒட்டுவ எதுக்கு சிரிக்கிற என்னால முடியாதா எல்லாம் என்னால முடியும் இசைங்கிறது ஒரு கடல் கடல் கடந்து வரவதான் சஹானா ஓகே ஓகே எனிவே விஷ் யூ ஹேப்பி ஜர்னி थैंक यू நான் வரேன் நான் வந்து கீழ எல்லாம் உனக்கு சண்ட் ஆஃப் கொடுக்க முடியாது இங்க நான் கை காட்டுறேன் ஓகே பை ஓகே சஹானா பை ஜெயின் சன்சின் சஹானா சிந்து பைரவி பார்ட் 2 முடியாது ராகவன் என்னால நாளைக்கு பேங்க்க்கு வர முடியாது யூ கேன் எக்ஸ்பெக்ட் மீ ஒன்லி டே ஆஃப்டர் டுமாரோ ஆமா என்னது ஜிஎம் வர போறாரு வரட்டுமா சார் வருஷத்துக்கு 300 தடவை வராரு எங்க சஹானா முதல் முறை வந்திருக்கால அதான் ஒரு வாரம் லீவு சொல்லிட்டேன்ல வர முடியாதுன்னா வர முடியாதுதான் இல்லனா ரிசைன் பண்ணேன்னு வெச்சீங்க அவ்வளவுதான் என்னது அந்த லெட்டர் கொடுக்கிறது கூட நான் நாளைக்கு பேங்க்க்கு வரணுமா ரொம்ப அதிகமா தான் பேசுறீங்க நீங்க ஆமா அந்த ஸ்டேட்மென்ட்லாம் ரெடி பண்ணி வைங்க நான் வந்து கையில போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பணும் ஞாபகம் வெச்சீங்க வெச்சிருங்க ச்சே என்ன பேங்க் என்ன என் தலையில ஓடுற மாதிரி நான் வந்து கையில போடணுமா ராஜாதே ஒரு அரை மணி நாளைக்கு பேங்க் போயிட்டு வந்துடா செல்லம் நீங்க நாளைக்கு ஆபீஸ் போக கூடாது இல்லம்மா போயிட்டு வரணுமா ஒரு வாரமா லீவ் போட்டு ஓனட தான் இருக்கேன் வேற வழி இல்லம்மா நான் சொன்னா சொன்னதுதான் ஐயோ என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கமா நான் போயிட்டு வரணும் வேற வழி இல்ல ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுமா நீங்க போக கூடாது அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் நோ யூ ஆர் நாட் கோயிங் எஸ் ஐ அம் கோயிங் நோ ப்ளீஸ் நோ பெரியப்பா எஸ் சொல்லுமா சே எஸ் நோ 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 என்னது இது வாழ்க்கையில நான் காணாத காட்சியை நீ பாக்குறேன் உங்க பெரியப்பா கெஞ்சிட்டு இருக்காரு என்ன சஹானா பாருங்க பெரியமா நாளைக்கு பெரியப்பா ஆபீஸ் போறாரா இது இம்பார்ட்டன்ட் வர்க்கா என்னன்னு கேளுங்க என்ன சைன் போடணுமா நான் நாளைக்கு ஊருக்கு போறல அப்புறம் பண்ணல அது சொல்றது கரெக்ட் தானே அவ ஊருக்கு போன பிறகு ஆபீஸ் போங்களே என்ன கரெக்ட் மொட்டை தாத்தா குட்டையில இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க க்ளோசிங் வர்க் நடக்குது கையெழுத்து போட வர சொல்றாங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுமா யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் கன்வீஸ் ஆக மாட்டேன் சொல்லுங்க பெரியமா இல்லம்மா ப்ளீஸ் நான் போய் வரணும் நீ போக கூடாது அப்படி சொல்லாதம்மா போகணுமா எப்படி போவீங்கன்னு நான் பார்க்கறேன் ஐயோ எப்படி போவேன் அப்புறம் மேலே ஏறி உட்கார்ந்துக்குவ லாஸ்டர் பிடிச்சு தொங்குறேன்னு சொல்லுவேன் திடீர்னு கீழே குளிச்சிருவேன் நம்மளால முடியாதுப்பா சஹானா எப்பவும் ஒரே டெக்னிக் யூஸ் பண்ண மாட்டான் என்ன பண்ணுவ பெரியப்பா நாளைக்கு ஆபீஸ் போக மாட்டாங்க ஐய போகணுமா என்ன பண்ணுவா அது தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நிச்சயமா நாளைக்கு இங்க ஆபீஸ் போக போறது இல்ல போவேன் பாத்துக்கு யூ டு
கோம்பளியா தடுத்துட்டியா உன்னை என்ன செய்யறேன் பார் உன்னை சீக்கிரமா முகத்தை கழுவிட்டு வாங்க காபி போட்டு வைக்கிறேன் உன் வேலைய பார்த்துட்டு நீ போ பகவான் குட் மார்னிங்லாம் இல்லையா எனக்கு கையெல்லாம் ஒரே ஃபீவர்ல உதறுதியா ஆபீஸ் வர முடியல انا ஸ்டேட்மென்ட்லாம் இங்க அம்ச்சிரு கையில போட்டு அம்ச்சிரறேன் ஓகே வெச்சிரியா பெரியப்பா இதுக்கு மேலும் நீங்க ஆபீஸ் போறணும் ட்ரை பண்ணீங்கனா உங்க உடம்பு பூரா மருதானியா போட்டுடுவேன் அப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் இந்தியாக்கு வரும்போது தான் நீங்க ஆபீஸ்க்கே போக முடியும் ஓகேயா பொண்ணே செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் யார் உனக்கு இன்னா செஞ்சா நான் சும்மா திருக்குறள் சொல்லி பார்த்தேன் இத சுமந்துகிட்டே சொல்லி பாற சக்தி இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்ளோதானே இல்ல ஏய் போய் சொல்ற இதுல என்ன இருக்குன்னு பாக்க கியூரியாசிட்டி உனக்குள்ள இருக்கு எதையாவது பார்த்தா சட்டன மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பிக்கிறது இந்தியன் கல்ச்சரா பிரி பிரிச்சு பார் வேண்டாம் பிரிச்சு பாருடி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓபன் இல்ல நீ ஒரு நாள் தான் உங்க வீட்டுக்கு போன ஆமா ஒரு நாள் தான் உன்னை பைக்ல டிராப் பண்ணா ஆமா அதுக்குள்ள இந்த கிஃப்ட் ஆமா இல்ல செகண்ட் மீட்டிங்லயே அவ எனக்கு இந்த gift கொடுத்தது கொஞ்சம் ಜಾಸ್ತಿ தான் சரி ஓபன் பண்ணு அதுல என்ன இருக்குன்னு பார்த்தாகணும் எனக்கும் கியூரியாசிட்டி இருக்கு ஓபன் 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 பண்ணு அவன் பாடின கேசட் ஆல்பம் ஓ டவுட் கிளியர் ஏ டவுட் கிளியர் ஓகேயா மேடம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அத நான் உனக்கு சொல்லணும் கண்டிப்பா ஊருக்கு போய் தாகணுமா அங்க போய் என்ன பண்ண போற படிக்கிறதா இருந்தா இங்கேயே படி வேலைக்கு ஏதாவது போறதா இருந்தா இங்கேயே வேலை பாத்துக்கோ பேசாம இங்கேயே இருந்துரு சகானா சிரிக்காத ஆளை கொல்ற சிரிப்பு நீ போனதுக்கு அப்புறமாவும் இந்த சிரிப்பு எல்லார் மனசுல இருந்துட்டு வதச்சிட்டே இருக்கும் ஒரு வாரம் இருக்கேன்னு சொன்னேன் இருந்தேல்ல எப்படி இருந்த சாதாரணமா இருந்திருந்தா பரவாயில்ல என்ற சிநேகிதியா என்ற கூட பிறந்தவளா என்ன பெத்தவளா இப்படி எல்லாம் இருந்துட்டு இப்ப தனியா விட்டுட்டு போறேங்கிற
கூடாத அண்ணி. இப்போ என்ன? நான் இங்க அடிக்கடி வந்துட்டு போறோம். அவ்வளவுதானே? Done. Just a matter of 45 minutes. அப்பா வச்சிருக்க டிராவல்ஸ்ல சென்னைக்கு கொழும்புக்கு டிராவல் பண்ணி காலி பண்ணிடுறேன். ஓகேயா? சரி, சக்தி எங்க? பூஜை ரூம்ல இருக்க. காலையில இருந்து. நீ? நீயே போய் கேளு. மனசு மாறாது அதனால ஃப்ளைட் கேன்சல் ஆகணும்னு வேண்டிக்கறியா? என்ன? எங்க சஹானாக்கா பத்திரமா ஊருக்கு போய் சேரணும்னு வேண்டிக்கிறேன். சக்தி, பெரியப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல நல்ல ஓகே சஹனா, நீ சிலோனுக்கு போயிட்டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா நான் ஒரு ஓல்ட் ஃபேஷன் ஓல்ட் மேன். நீ உங்க ஊருக்கு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுமா, இங்க இருக்கிற எங்க யாருக்கும் அவன் மேல எந்த பகையோ எந்த விரோதமோ எந்தவித கோபமும் கிடையாதுன்னு சொல்லுமா. அண்ணன் தம்பி பாசம் ஆறு ஏழு ஜென்மத்துக்கு இருக்குமா? ஆறு ஏழு ஜென்மத்துக்கு இருக்கும். கண்ணுக்குள்ளேயே இருக்கா அம்மா, என் தம்பி சிவனேச என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. உன்னை பாக்குறப்பெல்லாம் சின்ன வயசுல அவனை பார்த்த ஞாபகம் அப்படியே வருது. உன்ன மாதமா அவனும் மனத்துல மேஞ்சு எனத்துல சேரணும்னு சொல்லுவாங்க. என் தம்பி சிவனேச 30 வருஷத்துக்கு மேல வனவாசத்தை அனுபவிச்சுட்டான். போதும் அது, தயவு செஞ்சு நீ நம்ம அவனை நம்ம எனத்துல மறுபடியும் சேர்த்து விடணும். பக்குவமா எடுத்து சொல்லு, எனக்கு அவன் மேல எந்த கோபமும் கிடையாது. நான் திட்ட மாட்டேமா. அப்போ ஏதோ ராஸ்கல் கிஸ்கல் போன்ல சொல்லியிருப்பேன், திட்ட மாட்டேமா. கூட்டிட்டு வந்துருமா, கூட்டிட்டு இங்கே வந்துருங்கம்மா. ஜேம்ஸ் அண்ட் சின் சஹானா சிந்து பைரவி பார்ட் 2. தெரியுது
நீ இந்த வீட்டு விட்டு போய்ட்டா இந்த வீடே வெறிச்சோடி போயிடும் தெரியுமா? இங்க இருந்த இந்த 7 நாள் 7 செகண்ட் மாதிரி பறந்து போயிடுச்சு. இனிமே நான் அவர் முகத்தையும் அவரே முகத்தையும் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வாரத்தை பார்த்துட்டு இருப்போம். நீ வர அடுத்த ஃப்ளைட் எப்ப வரும்னு உங்க பெரியப்பா காலையில நீ யார்கிட்டயும் பேசல, பச்சை தண்ணி கூட குடிக்கல. எங்களுக்கு எந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லை சாணா. என்னாச்சு பேசுங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா, நீங்க என்ன ஹாப்பியா வழியா